இந்தியர்களின் அதிலும் குறிப்பாக தமிழர்களின் உணவு பழக்கத்தில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடிப்பது அரிசி. அரிசி சாப்பிடலாமா வேண்டாமா என்பதை தாண்டி அரிசி சமைக்கும் முறைகள் உடல் நலத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். தற்போதைய நவீன காலகட்டத்தில் குக்கர் மற்றும் மைக்ரோவேவ் ஓவன் உதவியுடன் உடனடியாக அரிசியை சாதமாக சமைப்பது சாத்தியமாகிறது. இதனால் சமைக்கும் முன் பலரும் அரிசியை ஊற வைப்பது இல்லை. அரிசியை ஊற வைப்பதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்வோம். சமைப்பதற்கு முன் அரிசியை ஊற வைப்பதால் உடலின் செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக செயல்படும். அரிசியை தண்ணீரில் ஊற வைப்பதனால் கிளைசமிக் இண்டெக்ஸில் தாக்கம் ஏற்பட்டு ரத்தத்தில் சர்க்கரை அளவு உடனே உயர்வது கட்டுப்படுத்தப்படுகிறது. அரிசியை தண்ணீரில் ஊற வைத்து சமைப்பதால் செரிமானத்துக்கும் நீரிழிவு மேலாண்மைக்கும் உதவுகிறது என்பதனால் சிலர் 3 அல்லது 4 மணி நேரங்களுக்கு அரிசியை ஊற வைத்து விடுவார்கள். ஆனால் இப்படி ஒரேடியாக அரிசியை ஊற வைத்தால் அதில் உள்ள வைட்டமின் மற்றும் மினரல் சத்துக்கள் தண்ணீரில் கரைந்துவிடும். மேலும் சமைக்கும் போது அரிசி வேகமாக குழைந்துவிடும். இதனால் அரிசியை அதிக நேரம் ஊற வைப்பதை தவிர்த்து சுமார் 15 இருந்து 20 நிமிடங்கள் வரை ஊற வைத்து நன்றாக கழுவி சமைத்தால் போதுமானது. இப்படி செய்யும் போது அரிசியின் தன்மை மாறாமல் இருப்பதோடு மேம்பட்ட ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.